வாழ்க வளமுடன். சிலிபஸ் சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பாதம் தொட்ட பணிவான வணக்கங்கள், அன்பான சகோதரர்களே. அப்புறம் என்ன கேள்வி? கேள்வி சாதாரண கேள்வி நீங்கள் கேட்கல. இந்த கேள்வி தான் நம்முடைய பல்வேறு ஆன்மீகத்திற்குமே அடிப்படை. நம்முடைய கோவில்களில் கூட கருவிற்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, கரு அறை. அதே மாதிரியே ஒரு ஒரு மரங்களும் தன்னுடைய கருவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். எதுக்கு? மாமரம் மாம்பழத்துக்கு. சரிங்களா? நல்லா நல்ல ஒரு பசுமையான காலத்தில் அதோடய ஆற்றல் முழுமையாக சூரிய ஒளி, வெப்பம், நீர் எல்லாம் பஞ்சபோல் உள்வாங்கி அது முக்கியத்துவப்படுத்தி கொடுக்கறது அதனுடைய கரு தான். அப்போது நம்முடைய கருவாக இருக்கிறது, நம்முடைய உயிரணுக்களாக இருக்கிறது நம்முடைய எனர்ஜின்னு சொல்லலாம். அந்த எனர்ஜி மனசு வந்து பார்த்தீங்கன்னா மூலாதார கீழ்நிலை சக்கரங்களில் போகையில் விந்து சக்தியை மாற்றமாயிரும், விந்துவாக மாற்றமாயிரும், அப்போ கருவாக மாறிடும். இது வந்து மிருக குணங்கள் வரை அந்த நிலை தான். அதுவே நம் மனநிலை, நம்முடைய தகுதி அப்படின்னு சொல்லலாம். தகுதின்னு சொல்கிறத விட நம்ம கர்மாஸ் கம்மியாக இருக்குது, இந்த மிருக வாழ்க்கையிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினைக்கிற சூழல் வரையில் ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர வர அந்தந்த சக்கராவிற்கு தகுந்த விஷயங்களாக மாறும். மனசு தான், மனசு டிரைவிங் ஃபோர்ஸ். அந்த மனசு எங்கே போகுதோ அங்கே ஆற்றல் போகும். மனசு மூலாதார சக்கரத்தில் அதிகமாக, ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவெல்லாம் மூலாதார சக்கரத்துக்கு, மண் மையத்திற்கான உணவு, அது சாப்பிடல உணவு ஆற்றல் கீழே போகுது. அப்போது மண்மையத்திற்கான விஷயங்களையே நம் வாழ்க்கை முழுக்க செஞ்சுட்டே இருக்கிறதுனால, ஆற்றல் மூலாதார சக்கரத்தில் கீழ்நிலையில் இருக்கிறதுனால பெரும்பாலான சகோதரர்களின் ஆற்றல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே மூலாதார சக்கரம் தான் வைங்களேன், ஆற்றல் போயிட்டு இருக்கிறதுனால அது எளிமையாக அதுவும் பள்ளி கல்லூரி காலங்கள் முதல் கொண்டு சுய இன்பம் போன்ற பழக்கம் பழகிட்டு வந்துட்டதுனால ஆற்றல் இயல்பாக மூலாதார சக்கரத்தில் தான் இருக்குது. அப்போது அங்கே என்ன ஆகுதுன்னா பழக்க தோஷத்தினால, பழக்க தோஷம் நல்லா நோட் பண்ணிங்க, பழக்க தோஷத்தினால தான் ஒரு இன்பத்தை அனுபவித்து இந்த உடல் பழகிடுச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு கடையில் ஒரு பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு அந்த வழியில் போகிறப்பெல்லாம் அந்த ஞாபகம் வரும். அப்புறம் அதே மாதிரியே வீட்டில் இருக்கும்போது போர் அடித்தா சாப்பிட்லான்னு தோணுன்னா அந்த ஞாபகம் வரும். இது வந்து எப்படி ஒரு இன்பத்துக்கு உடம்பு அடிமையாயிட்டா அது அந்த ஞாபகம் வந்து வந்து அதில் போய் சிக்கிற மாதிரியே ஒரு பழக்க தோஷத்தில் சுய இன்பங்கிற விஷயத்தில் இறங்கி ஆற்றல் விரயம் பண்ணுறோம், பண்ணிகிட்டே இருக்குது, ஆடு உடல் போயிட்டே இருக்குது, ஆற்றல் போயிட்டே இருக்குது. அப்போது அப்படி போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய உயிர் தான் சரிங்களா. ஏன்னா அது கரு, அந்த கரு வந்து சேர்ந்து தான் ஆணின் விந்து சக்தியும் பெண்ணின் நாத கருவில் இணைஞ்சு தான் ஒரு உயிராக வெளியில் வரோம் இல்லைங்களா. அப்போது அவ்வளோ தூரம் நாமே உருவான கதை அது ஆச்சுங்களா. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம்னா எல்லாம் உள்ள இறைவனே ஈசனே கருவாக இருக்கு. கரு கீழே இருக்கும்போது நமக்கு வந்து அடுத்த சந்ததிகளுக்கு நம் கருமாசை சேர்த்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி போகுது. அது வந்து ஒன்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் மென்னா அப்படின்னு கேட்டால், ஆண்களின் உடல் அமைப்பு இயல்பாகவே ஆன்மீக நாட்டத்தில் பிரம்மசரியத்தில் ஒழுக்கத்தில் நிலைக்கும் போது பல நூறு வருடங்கள் கூட, நூறு வருடங்கள் நான் சொல்கிறேன், பல நூறு வருடங்கள் கூட அந்த ஆற்றலை விரயம் செய்யாது மேலை சக்கரங்களில் நிலை நிறுத்தி வச்சுக்க முடியும். உடல் அமைப்பு இயல்பு ஆச்சுங்களா. ஆனால் பெண் ஒன்லி ஆண்களுக்கு மட்டும், பெண்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களின் உடல் அமைப்பு எப்படினீங்கன்னா ஒரு 30 நாளைக்கு ஒருக்காக கருமுட்டை வெளித்தள்ளப்படும் அமைப்பில் இருக்கிறதுனால ரொம்ப போராடி ஆச்சுங்களா. பெண்கள்னால ஃபாலோ பண்ணவே முடியாதுன்னு சொல்ல, ரொம்ப போராடணும். சைவ உணவுலேயே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி குறிப்பிட்ட உணவுகளை சாப்பிடும்போது மாதவிடாய் நின்றும். அப்படி தன்னை ரொம்ப உச்சகட்ட ஆன்மீக பயணத்திற்கு தயார்படுத்தி இறைவனிடம் அர்ப்பணிக்கிறோம்னு நினைக்கிறா அந்த உடலும் மாறிக்கும். ஆனால் ஆண்கள்னால எளிமையாக முடியுங்கிறனால அத்தனை சித்தர்களும் அத்தனை யோகிகளும் உருவானுங்க. அது அப்போ எத்தனை சித்தர்களும் அத்தனை யோகிகளும் உருவாவதற்கு காரணம் என்ன? நம்முடைய ஸ்பேர்ம்ஸ், ஸ்பேர்ம்ஸ் ஒன்லி ஃபார் மென் அப்படின்னா ஸ்பேர்ம்ஸ்னால் அதுதான் முக்கிய. ஸ்பேர்ம்ஸை மாற்ற வேண்டியது இல்லை, அதுக்கு மூலாதார சக்கரத்தில் இருக்கும்போது அதாக இருக்கிறதுனால அதை நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதுதான்
ஆன்மீக முன்னேற்றத்துக்கும் காரணமாக இருக்கு. அப்புறம் அது நம்ம உடம்புல என்ன வேலை செய்யுதுன்னா, அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. நம்முடைய உயிர் அணுக்கள் தான் மனமாக மாறுது. மனம் தான் ஒரு ஒரு விஷயம். நான் இப்போ உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் மனசு தானே. மனம் வந்து பிரபஞ்சத்திலிருந்து உள்வாங்கி விஷயங்களை உங்களுக்கு சொல்லலாம், இல்லை அனுபவங்கள்னால சொல்லலாம். நம்ம இன்னும் எழுதி வச்சுட்டு அதை பேசுறது இல்லை, அது அப்படி பேசுகிறோம். ஆனால் உங்களுக்கு சொல்கிற செய்தி, ஆனால் இறைநிலையிலிருந்து உங்களுக்கு இந்த மனது, இந்த உயிர் வேற, இறைநிலை வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். நம்ம கண்ணை மூடினாலே பிரபஞ்சமாக தான் இருக்கும், சிவநிலையில் தான் இருப்போம். அப்போது அந்த மாதிரியாக நமக்கு தீர்வுகள் எல்லாமே ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இழுத்து பிடிக்கும் ஆற்றல் நம்முடைய உயிரணுக்களுக்கு இருக்கு. நீங்க நீண்ட காலம் பிரம்மசரியத்தில் நிலைச்சிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வான்காந்த ஆற்றல் தவம் செய்யும் போது அபரிமிதமாக உடலில் நிறைய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம உடலே டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், உடலே பல்வேறு நோய்களிலிருந்து வெளிவர ஆரம்பிக்கும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டெப்த்தா இது வந்து எப்படி சொல்லணும்னா, இது ஒரு வாழ்க்கை முறையாவே பல வருடங்கள் ஃபாலோ பண்ணுறோம். நான் ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் உங்களுக்கு சொல்லும்போது அது அப்படியா அப்படின்னு கேட்டு நீங்கள் இப்படியே போயிடலாம், அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது நம்முடைய உயிரணுக்கள். அதை அதிகமாக விரயம் பண்ணிகிட்டு இருந்தால் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இந்த உடல் அழிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அது எசன்ஸ் இல்லைன்னா உடல் அழிய ஆரம்பிச்சு. இப்போ எப்படி வயதாகிறதுக்கு கூட இது முக்கியமான காரணம் ஆச்சுங்களா? அது எவ்வளவுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றல் விரயத்தை வந்து நம்ம செஞ்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வர வர நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முடியாமல் அல்ப ஆயுசு அப்படிங்கிறது எல்லாமே இதன் மூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ சமீப காலங்களில் வெளிநாடுகளில் சில ஆராய்ச்சிகள் நம்ம பார்க்க முடியுது. அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா சில கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்முடைய நேரடியாக உயிரணுக்களையே தாக்குது. அப்போது அதன் மூலமாக 50 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஆண்களின் உயிரணுக்களை விட இப்போ பாதி தான் இருக்குது. நம்முடைய முன்னே ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிற வயசானவங்களுக்கு கூட பாருங்களேன், ஒரு 70 வயசு 50 வயசு இருக்கிறவங்க எந்த கெமிக்கல்ஸ் எடுக்காமல் இயற்கை உணவோடு வளர்ந்தவங்க இன்னமுமே வலிமையாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுவே ஒரு பள்ளி கல்லூரிக்கு போகிற பையன் கூட ரொம்ப பலவீனமாகி இருக்கிறதையும் பார்க்கலாம். அது எல்லாம் மாறும், அவங்களோட ஜீனு, அவங்க பிறப்பு, அவங்க வளர்ப்பு எல்லாமே காரணமாக இருக்கலாம். ஆனால் அவரவர்கள் வாழ்க்கையில் விந்து சக்தி ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா எதுவுமே இல்லை, ஆன்மீகமும் இல்லை. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதி கெட்டு போன திசையெல்லாம் கள்ளனாய் எழுபிறப்பும் தீயனாய் நல்லோருக்கும் பொல்லனாம் நாடு. நம்ம சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துலேயே படிச்சிருப்போம், வேற எதுக்கோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையானது இதுக்கு தான். ஆற்றல் விரயம் செய்ய ஆரம்பிச்சா நமக்கே தெரியும் இது ஒரு ஆளுக்கு வந்து சொல்லணுங்கிறது இல்லை. அப்போ அது அவ்வளவு முக்கியத்துவம். சரிங்களா? இறைவனை அடைவதற்கான பாதையில ஒரு ஒரு ஆன்மகனும் 12 வருட பிரம்மச்சரியமாச்சு கடந்தே ஆகணும், அப்போதான் வாழ்க்கை முழுமையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் கல்வி முறைக்கே பிரம்மச்சரியம்னு வச்சே எஜுகேஷன் சிஸ்டம் இருந்துச்சு. ஸோ சகோதரரே, நம்ம இதை பற்றி தான் நம்ம சேனல் பூரா பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இதை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? இறைவனை பற்றி பேசுறது மாதிரி தான் இது ஆச்சுங்களா? இறைவன் வந்து நமக்குள்ளே இருக்கும் உயிர் தன்னுடைய மிருக நிலையின் உச்சத்தில் உயிர் ஸ்பெர்ம்ஸாக மாறுது. அனிமல் இதில் அனிமல்னா என்ன, மிருகம்னா என்ன, சாப்பிடும். அந்த ஆற்றல் என்ன பண்ணும், கடைசியில் அதனுடைய கருவுக்கு வந்துடும். ஒன்று கழிவாக போகும், இன்னொன்று கருவுக்கு வரும். மிருகங்களை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். மிருகங்களுக்கு என்ன பண்ணும், உண்ணும் உணவு, அது கிராப் பண்ணுற எல்லா இன்பமயமான உணர்வுகள் முதல் கொண்டு எல்லாவற்றையுமே கழிவாக கொண்டு வரும், கருவாக கொண்டு வரும். அப்போ அந்த கருவாக கொண்டு வர்றதை வச்சு இனப்பெருக்க செயல்பாடு பண்ணி குட்டி போடும். அப்புறம் கழிவாக வர்றது கழிவாக போயிட்டுருக்கும். அதே மாதிரி தான் மனுஷன் என்ன பண்ணிகிட்ருக்கான், அதே மாதிரி தான். மிருகத்துக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லை. அப்போது அந்த ஸ்போம்ஸாக மாறி கீழே இன்பங்க நாட்டத்திலேயே வரும்போது அந்த ஸ்போம்ஸாக மாறுது, விந்து சக்தியாக மாறுது, அப்புறம் கழிவாக மாறி போகுது. இதை ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றி நம்ம வந்து பரிணாம வளர்ச்சியில் பின்தங்குற நிலைமைக்கு தான் இப்போ போகுது. கல்வி முறையை மாற்றியாச்சு, எல்லாம் மாற்றியாச்சு, வேறு மாதிரி போயிட்டுருக்கு. அப்போது இதுவே மூலாதார சக்கரத்தில் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கீழ்நிலையில் இருக்கும் 5 பஞ்சபூத சக்கரங்களையும் கடந்து நமக்கு மேல் நிலையில்
வர ஆரம்பிக்கும் போது இந்த பிறவி தொடரை கட் பண்றோம். பிறப்பிலியாக பிஞ்சகனாக இறைவனோடு நிலைப்பதற்கு நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க முடியும். ஆயிரம் ஆயிரம் வருட தவம் பண்ணாலும் ஆற்றலை கீழே மூலாதார சக்கரம் கொண்டு வந்து விந்து சக்தியை உயிரன்களை விரயம் பண்ணிட்டா அத்தனையும் அதோட வாரிசுகளுக்கு போயிடும் ஆச்சுங்களா. அதோடு அடுத்த வாரிசு என்னால் முடியல, தொடர்ந்து எடுத்துகிட்டு போக முடியல, என்னுடைய குழந்தைக்கு நான் கொடுக்குறேன் சரிங்களா. அத்தனை முக்கியம். வாழ்க வளமுடன். இது பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் சகோதரர்களே, நிறைய நம்ம பேசியிருப்போம் பிரம்மசரிய வீடியோக்களே அதுக்காகத்தான் இல்லைங்களா. சந்நியாசம் என்பதே பிரம்மசரியம் தான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன்.